சந்திராயன் 3 ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் தான் இன்னைக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில இருந்து அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 ஃபெயிலியரை பார்த்து எத்தனையோ நாடுகள் நம்ம நாட்டை ட்ரோல் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா சில பேர் உங்க நாட்டில் எல்லார் வீட்லயும் ஒழுக்கமா ஒரு டாய்லெட் கூட கிடையாது, ஆனா நீங்க எல்லாம் ராக்கெட் அனுப்புற அளவுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லி ட்ரால் பண்ணாங்க. பாகிஸ்தானோட சயின்ஸ் மினிஸ்டர் சந்திராயன் 2 ஃபெயிலியரை பார்த்து ட்ரால் பண்ணாரு. அன்னைக்கு நம்ம ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான ஹர்பஜன் சிங் எத்தனையோ நாட்டோட நேஷனல் பிளாக்ல 3 இருக்கு, ஆனா 3 போய் நேஷனல் பிளாக நெட்டினதுன்னா அது சில நாடுகள் மட்டும்தான், அதுல இங்க இந்தியாவோ ஒன்னுன்னு சொல்லி பெருமையா அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்தாரு. இங்கிருந்து எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் தூரம் கடந்து போய் வெறும் 2.5 கிலோமீட்டர் இருக்கும்போது ஃபெயில் ஆன அந்த சந்திராயன் 2 பார்த்து அன்னைக்கு அத்தனை பேர் சிரிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்க போற நாளா தான் இன்னத்த நாள் அமைய போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சந்திராயன் 3 பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, சந்திராயன் 1 எதுக்காண்டி லான்ச் ஆச்சு, சந்திராயன் 2 எதுக்காண்டி லான்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்ப சந்திராயன் 3 எதுக்காண்டி லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2008 அக்டோபர் 22 அன்னைக்கு சந்திராயன் 1 லான்ச் ஆச்சு. அதுவுமே நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் ஆச்சு. இந்த சந்திராயன் 1 3 போனதுக்கான மெயினான குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொலைதூரத்திலிருந்து 3 ரிசர்ச் பண்றதுக்காகவும், அந்த 3 எப்படி எல்லாம் ரிவால்வ் ஆகுது, எந்த மாதிரியான ஒரு வடிவத்துல சுத்துது, அதுல என்ன மாதிரியான வளங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போச்சு. சந்திராயன் 1 பொறுத்த வரைக்கும் அது போன மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுது. கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த 3 சுத்தியே இருந்து 3400 வாட்டி அந்த 3 ரவுண்ட் அடிச்சு வந்திருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயத்தை பண்ணி முடிச்சிச்சு சந்திராயன் 1. அதை தொடர்ந்து 2019 August 14 அன்னைக்கு சேம் அதே சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து சந்திராயன் 2 லான்ச் ஆச்சு. இந்த சந்திராயன் 2 மெயினா 3 அனுப்பப்பட்ட காரணம், அந்த 3 நிலத்தோட தன்மையை அறியிருக்கும், அந்த 3 எத்தனை விதமான நதிகள் இருக்கு, எந்த மாதிரியான கடல்கள் இருக்கு, நிஜமாவே அங்க நதி இருக்கா, தண்ணி இருக்கா, அங்கேயும் இடத்துல இருக்கிற மாதிரி மலைகள் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பாக்கறதுக்காண்டி தான் போச்சு. 2வது, அந்த நிலத்தோட அதிர்வுகள் எப்படி இருக்கு, நார்மலா தான் இருக்கா, இல்ல அடிக்கடி நிலநடுக்கம் ஏதாவது ஏற்படுதா, இல்ல எந்த விதமான அதிர்வுகளுமே காணப்படலையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போச்சு. குறிப்பா இந்த சந்திராயன் 2 3 சதன் பாட்டுக்கு தான் அனுப்பப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம 3 ஏதாச்சும் மினரல் ஐடென்டிபிகேஷன் இருக்கான்னு பாக்கறதுக்காக போச்சு. பேசிக்கா சொல்லணும்னா, 3 ஒரு உயிர் வாழ்றதுக்கான தகுதி இருக்கா, இல்ல எந்த ஒரு உயிருமே அந்த 3 வாழ முடியாது அப்படிங்கறத ரிசர்ச் பண்றதுக்காக தான் சந்திராயன் 2 போச்சு. இது மட்டும் இல்லாம ஒரு புதுவிதமான புரிதலையும் ஒரு புது முன்னேற்றத்தையும் நிலாவோட ஆராய்ச்சியில நம்ம பண்ணணும்னு சொல்லி நினைச்சோம். இப்படிப்பட்ட காரணங்களுக்காக தான் சந்திராயன் 2 லான்ச் ஆச்சு. August 14 அன்னைக்கு லான்ச் பண்ணப்பட்ட சந்திராயன் 2 6 கழிச்சு August 20 அன்னைக்கு ரீச் ஆச்சு. அந்த சந்திராயன் 2 இருந்து விக்ரம்னு சொல்லப்படுற லேண்டர் September 2 2019 அன்னைக்கு சந்திராயன் 2 இருந்து செப்பரேட் ஆகி போச்சு. அந்த லேண்டருக்குள்ள பிரக்யான் அப்படின்னு சொல்லப்படுற ரோவரும் இருந்துச்சு. இந்த ரோவரோட மிஷனே 3 சர்ஃபேஸ்ல இறங்கி அந்த இடத்தை சுத்தி வந்து அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி சொல்றது தான். ஆனா இதெல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருந்தாலும் கடைசி 2 கிலோமீட்டர் இருக்கும்போது சிக்னல் லாஸ்ட் ஆகி சந்திராயன் 2 மிஷன் ஃபெயிலியரா முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு கஷ்டமான ஃபெயிலியருக்கு அப்புறம் இன்னைக்கு மதியம் 2:30 சந்திராயன் 3 லான்ச் ஆக போகுது. இந்த சந்திரயான் 3 பொறுத்த வரைக்கும் முதல் மோட்டிவே என்னன்னா, சேஃபா போய் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகணும். அப்படி சேஃபா போய் நம்ம லேண்ட் ஆயிட்டோம்னாலே நம்ம முக்காவாசி ஜெயிச்சிட்டதா தான் அர்த்தம். ஏன்னா போன முறை லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு ஃபெயிலியரை பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி சேஃபா ஃபர்ஸ்ட் போய் லேண்ட் ஆகணுங்கிறது தான் முதல் மோட்டிவாகவே வச்சிருக்காங்க. அப்படி சேஃபா லேண்ட் ஆயிட்டு என்னென்ன வேலையில பார்க்க போதுன்னா, நம்ம சந்திராயன் 2 என்ன அப்ஜெக்டிவோட போச்சோ சேம் அதே அப்ஜெக்டிவ் தான். எத்தனையோ 1000 டெஸ்ட்டுக்கு அப்புறம் எத்தனையோ 1000 முறை ஒரு ரிஹர்சலுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அந்த சந்திராயன் 3 இன்னைக்கு லான்ச் ஆக போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் சந்திராயன் 2 நம்ம பண்ண மிஸ்டேக் ஆகட்டும், நம்ம பார்த்த ஃபெயிலியர் ஆகட்டும், அது இன்னைக்கு போற சந்திராயன் 3 நடக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, சந்திராயன் 3 அதோட மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்குமா, நம்ம நாடே எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்க அந்த ஒரு தருணத்தை நம்மளுக்கு தருமா, இல்ல சந்திராயன் 2 மாதிரியே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஃபெயிலியர் நம்ம பார்க்க போறோமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாது.